புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவணதான் கோட்டையில் திமுக நிர்வாகிகளுடனான செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக சட்டத்துறை அமைச்சருமான ரகுபதி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். அப்போது கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ரகுபதி, எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கழக நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், வருபவர்களையும் வந்தவர்களையும் காப்பாற்றி இருப்பவர்களையும் அரவணைத்து பாதுகாப்பு காவலர்களாக செயல்பட்டு வரும் ஒரே முதலமைச்சர் நமது தலைவர். மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் பொற்களி வழங்கும் விழாவிற்கு தற்போதைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் புதுக்கோட்டைக்கு அமைச்சராக வருகை தந்து நிதி உதவி வழங்க உள்ளார் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சரின் தலைமையில் 40-40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது உறுதி. அதற்காக நாம் எல்லாம் அயராது பாடுபட வேண்டும். மேலும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவை காக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான். கூட்டத்தில் அமைச்சர்கள் மாறி மாறி தமிழக முதலமைச்சர் MK.STALINக்கு புகழாரம் சூட்டிய சம்பவம் கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.